Madurai Makkaloda Chella Pillai and the king of Cord Lane and the master blaster of Southern Railways. Vaigai Superfast Express. Your attention please. Hi friends, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். இங்க இருந்தா இன்னைக்கு நம்ம ஒரு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்கனா தூங்கா நகரமான மதுரைக்கு தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். அதுவும் எந்த ட்ரெயின்னா Madurai மக்களோட செல்ல பிள்ளை and the king of Cord Lane and the master blaster of Southern Railways Vaigai Superfast Express தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். Time pathina 120 ஆகுது. நம்ம வைகை எக்ஸ்பிரஸோட டைம் பார்த்தீங்கன்னா 150க்கு இங்கேருந்து கிளம்பும். ஸோ இன்னும் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 minutes இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வழக்கம் போல் உள்ளே வச்சு பேசலாம். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம வைகை எக்ஸ்பிரஸை பார்த்தீங்கன்னா 4th பிளாட்ஃபார்மில் அலாட் பண்ணியிருக்காங்க. 4th பிளாட்ஃபார்மில் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து லோக்கோ ஷார்ட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து கோச்சோட ஷார்ட்டை பார்ப்போம். அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு வலியுது. ஸோ வைகை எக்ஸ்பிரஸில் ஃபேமிலியாக போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து பெட்டர் வந்து புக் பண்ணிவிட்டு போங்க. இந்த வைகை எக்ஸ்பிரஸில் எனக்கு கிடச்சிருக்கிற சீட் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் தான். நான் தட்கலில் தான் புக் பண்ணேன். ஸோ ஒரு புக்கிங் சார்ஜ் எல்லாமே நான் அப்புறமா சொல்கிறேன். நம்ம வைகை எக்ஸ்பிரஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் 1:50க்கு வந்து சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி நைட்டு 9:15க்கு வந்து மதுரை ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டோம்னா August 15, 1977 தான் இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதேமாதிரி போக ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியுமே நம்ம ப்ளாகில் வந்து நான் ஃபர்தராக சொல்கிறேன். Train number 12635 Vaigai Superfast Express bound for Mulray from Chennai Egmore via Tiruchirappalli is scheduled to depart from platform number 4 at 1:50 p.m. on time we Tambaram station reach இந்த ட்ரெயினோட history பத்தி சொல்லிருந்தேன்ல 1977ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் சென்னை எக்மோர் டு மதுரை வந்து 7 hours 5 minutes reach ஆகுச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேஃப்டி ரீசன்காக 7 hours 40 minutes ஆ மாத்துனாங்க அப்படியே மாத்துனாலுமே இந்த டிலே வந்திர கூடாது டிலே அவாய்ட் பண்றதுக்காக வந்து double YDM 4A டீசல் என்ஜினை வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அப்பவே எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா டோர்கிட்ட எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சு நம்ம கோவை எக்ஸ்பிரஸில் வந்து விண்டோ கிட்ட வச்சு எடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி தான் நடக்க போதும்னு நினைக்கிறேன் எப்படின்னு பார்ப்போம் கூட்டத்தை பாருங்களேன் டோர்கிட்டலாம் அப்படியே உட்காந்துடுறாங்க உட்காந்துக்கிட்டிங்கன்னா நம்ம வ்ளாக் வந்து விண்டோஸ் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து கிளம்பிருச்சு ஸோ நமக்கு சீட்டு கிட்ட வந்து என்னென்ன சீட்டுக்கு பின்னால் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம் ஸ்பெஷல் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க அண்டு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டேன் அம்மா ப்ரிப்பரேஷன் பட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து லஞ்ச் வந்து உள்ளே செல் பண்ணுறாங்க வெஜ் பிரியாணி சிக்கன் பிரியாணி லெமன் ரைஸ் எல்லாமே செல் பண்ணுறாங்க பட் நான் வந்து வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டேன் அண்டு பார்த்தீங்கன்னா வடை வந்துச்சு அதை மட்டும் நான் உள்ளே வாங்கிக்கிட்டேன் ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கும் இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் 1994 பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து 42 சீட்டர் கொண்ட ஏசி சேர்க்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவிலே அதான் ஃபஸ்ட்டு மீட்டர் கார்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1995 வந்து எலக்ட்ரிக் இன்ஜின் YAM1 அது வந்து சென்னை டு விழுப்புரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 2 minutes டிலேவோட விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா என்னோடய சீட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டேரெக்ஷனுக்கு வந்து லெஃப்ட் டேரெக்ஷனில் கிடச்சிருக்கனால என்னால் ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் கூட சரியாக கேப்சர் பண்ண முடியலை. ஸோ ஏன்னா டோர்கிட்டேயும் போக முடியல, டோர்கிட்ட அவ்வளோ க்ரௌடாக இருக்குது, அதனால் என்னால் கவர் பண்ண முடியலை. அண்ட் இந்த ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். 1997 பார்த்தீங்கன்னா ட்ராக் கன்வர்ஷனுக்காக இந்த ட்ரெயினோட சர்வீஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1998 திரும்ப வந்துச்சு. அப்போ வந்து 16 கோச் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து சிங்கிள் WDM2 லோக்கோ வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2003 பார்த்தீங்கன்னா சென்னை டு விழுப்புரம் செக்ஷன் வந்து எலக்ட்ரிஃபைடு ஆனனால அப்போ வந்து வேப்போர் வந்து கபுள் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் விழுப்புரம் டு மதுரை வந்து டபுள் WDM2 லோக்கோ வந்து புல் பண்ணிச்சு. ஃபைவ் மினிட்ஸ் டிலேவோட நம்ம விருத்தாச்சலம் ஜங்ஷன் ரீச் ஆகியிருக்கோம். இந்த விருத்தாச்சலத்தில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா விருதகிரீஸ்வரர் கோவில் இருக்குது. இது வந்து மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஊரே பார்த்தீங்கன்னா ரொம்ப விழா காலமாக ஜெகஜோதியாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் எங்கள் சித்தி வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க. எங்கள் சித்திக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய் சித்தி. Veg cutlet, onion pakora, sweet ball, bread omelette. Five minutes delay over Ariyalur station reach आयरकों, so in that one history वंदे ना पातुना. अंडरती अंजल WDP4 the most powerful local वंदे Viluppuram to Madurai and Madurai to Viluppuram वंदे pull पनीचे. आधिकपुरम पातेंगे ना अंडरती आर ला वंदे number of coaches वंदे increase में कम 24 आ. And अंडरती येट्टे ला पातेंगे Chennai to Trichy वंदे full and full electric local वंदे the train वंदे pull पनीचे. On time we have reached Tiruchirappalli Junction. This train history is not told. 2014 இந்த train Chennai to Madurai full and full electric loco வச்சு தான் ரன் பண்ணிருக்காங்க. 2015ல பாத்தீங்கன்னா third AC chair car வந்து attach பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் 2018ல பாத்தீங்கன்னா Chennai to Madurai வந்து பாத்தீங்கன்னா fully double line போட்டாங்க track. அதனால இதோட டைம் பாத்தீங்கன்னா 7 hours 35 minutes reduce பண்ணாங்க. And 2019 ல பாத்தீங்கன்னா LHB-ஆக இந்த ட்ரெயினை வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் 2022ல திரும்பவும் இதோட டைமிங்கை ரெடியூஸ் பண்ணி 7 hours 25 minutes ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கி இருக்கேன் 30 ரூபாய் அப்படின்னு பாப்பமா. 5 minutes delay oda nama Dindigul junction reach aayirkom. So ipo dhaan konjam kootam koranjiruke. இந்த ட்ரெயினில் என்னோடய டிக்கெட் ஃபேர் எவ்வளோனா சென்னை எக்மோர் டு மதுரை வந்து நான் தட்கலில் தான் புக் பண்ணியிருந்தேன். அதனால் என்னோடய பேஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 205 ப்ளஸ் வந்து 11 rupees வந்து யூபிஐ சார்ஜஸ் வந்துச்சு. இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கார்ட் லைன், இது வந்து பிரின்ஸ் ஆஃப் கார்ட் லைனோட ரேக் ஷேர் பண்ணுது. அதாவது பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கூட தான் இது வந்து ரேக் ஷேர் பண்ணுது. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பார்த்து திண்டுக்கல் தானதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டோர் கிட்ட தான் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னால் ஈஸியாக வந்து ப்ளாக் எடுக்க முடியலை. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்லேயே உட்காந்து எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா சோழவந்தான் ஸ்டாப் ரீச் ஆகிருக்கும். இந்த ட்ரெயினில் ஒரு மைல் ஸ்டோன் என்னென்னா, ரீசெண்டாக மார்ச்சில் வந்து இந்த ட்ரெயின் 6 hours 35 minutesiல் வந்து மதுரை டு சென்னை எக்மோர் வந்து ரீச் ஆகிச்சு. ஸோ இதை வந்து இதோட ஓன் ரெக்கார்டையே பீட் பண்ணியிருக்கு. எப்படின்னா 1977 பார்த்தீங்கன்னா 7 hours 5 minutes ரீச் ஆகிச்சு. ஸோ அதை வந்து இந்த 6 hours 30 minutesiல் பீட் பண்ணிருச்சு. டென் மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா மதுரை ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கூடல் நகர்கிட்டே 8:50 வந்து நின்றுச்சு. அங்கேயே ஒரு காமணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சீக்கிரம் வந்திருக்கலாம். இந்த ஜேர்னியில் எனக்கு கிடச்சிருக்கிற சீட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா ட்ரெயினோட டைரக்ஷனுக்கு ரிவர்ஸில் கிடச்சிச்சு. அதுவும் ட்ரெயினோட ரைட் டைரக்ஷனில் கிடச்சிருந்தா நம்ம ஆப்போசிட்டில் வர ட்ரெயினாச்சும் கவர் பண்ணியிருக்கலாம். பட் லெஃப்ட் சைடில் தான் எனக்கு கிடச்சிச்சு. அதுவும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மொதல் சீட்டு அது பார்த்தீங்கன்னா விண்டோ கிட்ட தான், ஆனால் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு சீட்டு. காத்தோட்டமே சரியாக இல்லை, லைட்டாக தலைவலியாக வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் நான் அனுபவித்தேன். அட்லீஸ்ட் அந்த ரைட் டைரக்ஷன் கிடச்சினாலும் அந்த எதிர்த்து வர ட்ரெயினெல்லாம் கவர் பண்ணியிருப்போம். பட் இந்த விலாகில் வந்து என்னால் வந்து அந்த எதிர்த்து வர ட்ரெயினில் கவர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ சில சங்கடங்களால் அதனால் எடுக்க முடியலை. இந்த வைகை எக்ஸ்பிரஸ் விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த விலாக் பண்ணுங்க ப்ரோன்னு. அதே மாதிரி பண்ணியாச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர், அவர் பேர் எனக்கு தெரியாது, இன்செட் யூசர் நேம்னு இருக்கும், அவர் தான் எப்போயுமே நம்ம கமெண்ட்டில் வந்து சென்னை எக்மோர் டு மதுரை வந்து வைகை பண்ணிக்காமிங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவருக்காகவும் இந்த விலாக் வச்சுக்கலாம், மற்ற சப்ஸ்கிரைபருக்காகவும் இந்த விலாக் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஓவரால் இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறாங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ். டாடா.